Hi students, welcome to Suresh Chemistry YouTube channel. In the video, we will talk about class 12 carbonyl compounds and carboxylic acids. We will naming reactions in the series. We will talk about the reaction transesterification. In the series, we will talk about the reactions in esterification, transesterification, alloform reaction. In the moon reaction, I என்ன பண்ணிருக்கேன் naming reaction la na include பண்ணிருக்கேன். Okay, right. இப்போ இந்த trans esterification அப்படினு சொன்னா என்ன? இதுக்கு previous video ல நாம esterification பார்த்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து trans esterification reaction பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். Okay, இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ester எடுத்துக்க போறீங்க. முதல்ல இந்த concept understand பண்ணிக்கங்க. ஒரு ester எடுத்துக்க போறோம். Ester ஓட general formula RCOOR. This is ester. This is the functional group. This is the COO functional group. This is the R group connected. This is the alkyl or aryl. Now, what are we going to do? We the same group. This is the same example. This is methyl, this is methyl. This is ethyl, this is ethyl. Similar group. Reaction is explained. Now, this R is the same. Plus, இன்னொரு ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்க ஆல்கஹாலோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ROH ROH அத நாம ரிவர்ஸ்ல எழுதிக்கிறோம் ROH-ஐ ரிவர்ஸ்ல எழுதிக்கிறீங்க இப்போ இந்த இடத்துல இந்த R வந்து டிஃபரண்ட் இத நாம R' னு போட்டுக்கலாம் இந்த R கிடையாது இந்த R டிஃபரண்ட் இந்த ரெண்டு R-உம் சேமா எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ இது வந்து எஸ்டர் ஒன் ஆஃப் தி ரியாக்டன்ட் வந்து எஸ்டர் இன்னொரு ரியாக்டன்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் இது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் அப்ப மேலே H+ அப்படினு போட்டுக்கறீங்க H+ போட்டீங்கன்னா இந்த கேட்டலிஸ்ட் வந்து நாம என்ன யூஸ் பண்றோம் ஆசிட் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு அர்த்தம் ஓகே இப்போ ரியாக்ஷன் எப்படி நடக்குது பாருங்க இப்போ நாம என்ன பண்ண போறோம் இந்த எஸ்டர்ல இருக்கக்கூடிய இந்த RO இந்த பார்ட் நாம கட் பண்றோம் இந்த பார்ட்ட கட் பண்ணி இந்த பக்கம் ஆல்கஹால்ல இருக்க எச் இருக்குல்லங்களா இத கட் பண்ணி நாம ஒரு ப்ராடக்ட்ட வெளியில எடுக்க போறோம் இப்போ என்ன ப்ராடக்ட்ட வெளியில எடுக்கறீங்கன்னு பாருங்க இந்த R இந்த O இந்த H சேர்ந்தா அது என்னது அது ROH அது ROH ROH என்ன கிடைச்சிருக்கு ஒரு ஆல்கஹால் கிடைச்சிருக்கு ஒரு ஆல்கஹால் கிடைச்சிருக்கு மீதி என்ன இருக்கு அப்படினு பாருங்க R C O O R dash R C O O R dash இப்போ இது என்னது அப்படினு பார்த்தீனா இது ஒரு எஸ்டர் தான் ஃபங்க்ஷனல் குரூப் பாருங்க C O O ஃபங்க்ஷனல் குரூப் C O O இந்த பக்கம் ஒரு R இருக்கு இந்த பக்கம் ஒரு R இருக்கு அகைன் நமக்கு என்ன கிடைக்குது அப்படினு பார்த்தீனா எஸ்டர் தான் கிடைக்குது அப்போ ஒரு எஸ்டரை எடுத்து நாம என்ன பண்றோம் ஒரு ஆல்கஹாலோட நீங்க ட்ரீட் பண்ணும்போது மறுபடியும் வேற ஒரு எஸ்டர் கிடைக்குது நமக்கு வேற ஒரு எஸ்டரோ வேற ஒரு ஆல்கஹால் நமக்கு கிடைக்குது இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பாருங்க இந்த R குரூப் போயிடு அதுக்கு பதிலா இந்த R' உள்ள வந்திருக்கு எஸ்டருக்குள்ள அப்ப இந்த R-ன்ற குரூப் வெளியில போயிடு இந்த R' வந்து உள்ள வந்திருக்கு புரியுதுங்களா அப்ப ஒரு எஸ்டர் வந்து நாம என்ன பண்றோம் another kind of ester நாம மாத்த கூடிய இந்த ரியாக்ஷன் நாம என்ன சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் அப்படினு சொல்றோம் ஓகே இப்போ இன்னொரு ரியாக்ஷனை கவனிங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நாம எக்ஸ்பிளைன் பண்ணா புரிஞ்சிரும் இப்போ இந்த R க்கு பதிலா CH3 போட்டுக்கோங்க CH3 அதுக்கு அப்புறம் வந்து CO இன்னொரு O அதுக்கு அப்புறம் வந்து CH3 இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும் இந்த R CH3 போட்டுர்க்கேன் இந்த R CH3 போட்டுர்க்கேன் இது ஒரு எஸ்டர் இந்த எஸ்டரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா மீத்தைல் அசிடேட் சஃபிக்ஸ் வந்து ஏட் வரும் எஸ்டர்ஸ்லாம் சஃபிக்ஸ் ஏட் வரும் மீத்தைல் அசிடேட் பிளஸ் இப்போ இந்த எஸ்டரோட நம்ம ஒரு ஆல்கஹால் சேர்க்கிறோம் இந்த ஆர் டேஷ் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம சி டூ ஹெச் ஃபைவ் போட்டுக்கலாம் இது வந்து ஆர்னு எடுத்துக்கிட்டேன் இது ஆர் டேஷ்னு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே ஓஹெச் இருக்கு ஸோ திஸ் ஆல்கஹால் இஸ் ஈத்தைல் ஆல்கஹால் இல்லை எத்தனால் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு எஸ்டர் எடுக்கிறீங்க ஒரு ஆல்கஹால் எடுக்கிறீங்க இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹெச் பிளஸ் இப்போ எதை கட் பண்ண போறோம் பாருங்க எதை கட் பண்ண போறோம் ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த ஆர் ஓவை கட் பண்றீங்க ஆர் ஓ மீன்ஸ் இந்த சிஎஸ் த்ரீ ஓவை கட் பண்றோம் இந்த பார்ட்டை கட் பண்றீங்க இந்த பார்ட்டை கட் பண்ணிட்டு
சோ இங்க இருக்கிற ஒரு எச்ச நாம கட் பண்றோம் மேல இருக்கிற மாதிரி தான் மேல வந்து பாருங்க எச்ச தான் கட் பண்றோம் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு போஷன் கட் பண்ணி நாம எடுக்கறோம் என்ன ப்ராடக்ட் வெளியில வரும் பாருங்க என்ன ப்ராடக்ட் வெளியில வரும் பாருங்க CH3OH CH3OH ஒரு ஆல்கஹால் வெளியில வருது CH3OH என்ன ஆல்கஹால் அப்படினு பாருங்க மீதைல் ஆல்கஹால் மீதைல் ஆல்கஹால் மீதி என்ன இருக்கு அப்படினு பார்த்தீனா CH3CO OC2H5 CH3COO ரெண்டு O இருக்கு பாருங்க இங்க ஒரு O இருக்கு இங்க ஒரு O இருக்கு COOC2H5 இது ஒரு எஸ்டர் தான் COO இருக்குல்ல எஸ்டர் தான் இந்த பக்கம் மீதைல் இருக்கு இந்த பக்கம் ஈதைல் இருக்கு so this ester is called ethyl acetate ethyl acetate இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீதைல் அசிடேட்ன்ற ஒரு எஸ்டர் ஈதைல் அசிடேட்டா மாறுது அதாவது இங்க இருக்கிற CH3ன்ற குரூப் போயிடு என்ன வந்திருக்கு அப்படிን பாருங்க C2H5 வந்திருக்கு ஓகே இது ஏன் நாம வந்து ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் அப்படினு சொல்றோம்னா one kind of ester is converted to another kind of ester இப்போ ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் இப்போ இந்த எஸ்டர்ல இருந்து என்ன வெளியில வந்திருக்குன்னு பாருங்க மெத்தனால் வந்திருக்கு மெத்தனால்ன்ற ஒரு ஆல்கஹால் வந்திருக்கு அப்போ இந்த எஸ்டரோட என்ன குரூப் சேர்ந்து இருக்குன்னு பாருங்க எத்தனாலுடைய குரூப் தான் சேர்ந்து இருக்கு அப்போ எத்தனாலுடைய குரூப் உள்ள போயிடு மெத்தனாலுடைய குரூப் வெளியில வருது அப்போ ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன்ல எது எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்கஹாலிக் குரூப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்போ இந்த எத்தனாலிக் குரூப் எத்தனால்ல இருக்கக்கூடிய இந்த எத்தனாலிக் குரூப் உள்ள என்ட்ரி ஆயிட்டு மெத்தனாலிக் குரூப் மெத்தனாலா வெளியில வருது அப்போ தேர் இஸ் ஏ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆல்கஹாலிக் குரூப் இன் திஸ் ரியாக்ஷன் அப்போ ஒரு எஸ்டர் ஒரு ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா ஆல்கஹாலிக் குரூப் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அதாவது CH3Oன்ற குரூப்புக்கு பதிலா C2H5Oன்ற ஒரு குரூப் வந்து நமக்கு இங்க எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு வேற ஒரு கைண்ட் ஆஃப் எஸ்டரை கொடுக்குது திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்டு ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க How will you convert methyl acetate into ethyl acetate? Okay. இப்போ இந்த ரியாக்ஷனுடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்டர்ல பாருங்க 1 2 3 கார்பன்ஸ் இருக்கு. இந்த எஸ்டர்ல 3 கார்பன்ஸ் இருக்கு. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற எஸ்டர்ல பாருங்க இங்க ஒரு 1 2 2 + 2 எவ்வளவு இருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா 4 கார்பன்ஸ் இருக்கு. கார்பன் அதிகமா இருக்கிற எஸ்டர் நீங்க ஹையர் மெம்பர் ஆஃப் எஸ்டர்னு சொல்லணும். அப்போ லோயர் மெம்பர் ஆஃப் எஸ்டர்ல இருந்து நாம என்ன प्रिபெயர் பண்றீங்க? ஹையர் மெம்பர் ஆஃப் எஸ்டர்ஸ் நாம प्रिபெயர் பண்றோம். அப்ப this trans esterification is one of the best method to prepare higher member of esters from the lower member that is one of the advantage of this reaction okay இப்ப one more example பாருங்க அடுத்த எக்ஸாம்பிள் கவனிங்க இப்ப இந்த ரெண்டு குரூப் எப்பவுமே சேமா தான் இருக்கணுமா இல்ல எல்லாமே டிஃபரண்டா கூட இருக்கலாம் இந்த 6 இந்த 6 இந்த 6 மூணுமே கூட டிஃபரண்டா இருக்கலாம் okay right இப்ப பாருங்க இப்ப இந்த இடத்துல நான் CH3 போட்டுக்கிறேன் CH3 COO போட்டுக்கிறேன் இந்த இடத்துல நான் C2H5 போட்டுக்கிறேன் இதுவும் எஸ்டர் தான் இங்க ஒரு குரூப் இருக்கு இங்க வேற குரூப் இருக்கு கரெக்ட்டுங்களா இது R COO R dash this ester is called ethyl acetate this group is called ethyl group இது நாம ethyl acetate னு சொல்றோம் இதனோட இன்னொரு ஆல்கஹால் ஆட் பண்ண போறேன் மெத்தனால்ல வந்து ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கும் மெத்தனால்ல ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கும் எத்தனால்ல 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும் ப்ரோபனால் எடுத்துக்கறோம் ப்ரோபனால்ல 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும் C3H7 இதான் ப்ரோபைல் இந்த ப்ரோபைலோட நீங்க OH போட்டீங்கன்னா this alcohol is called propyl alcohol this is called propyl alcohol இப்போ நீங்க இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது மூணுமே டிஃபரண்ட் இந்த R குரூப் மெத்தில் குரூப் இந்த R குரூப் எத்தில் குரூப் இந்த R குரூப் ப்ரோபைல் குரூப் எப்பவுமே இது ரெண்டும் சேமா இருக்கணும் அப்படின அவசியம் கிடையாது ஓகே இப்போ எங்க என்ன கட் பண்ணலாம் பாருங்க எதை கட் பண்ணலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த C2H5O குரூப் நாம கட் பண்றோம் இங்க இருந்து என்ன கட் பண்றீங்க இந்த Oவை நாம கட் பண்ணி என்னவா எடுக்க போறீங்க நாம வந்து எத்தனாலா எடுக்க போறோம் அப்போ இந்த ப்ரோபைல் ஆல்கஹாலுடைய இந்த ஆல்கஹாலிக் பார்ட்டை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு எத்தனால் பார்ட்டை வெளியில எடுக்க போறோம் அப்ப பாருங்க C2H5OH வெளியில வந்துச்சு C2H5OH எத்தனாலிக் பார்ட் வெளியில வந்துச்சு இப்போ ப்ரோபனாலிக் பார்ட் உள்ள போக போகுது அப்ப CH3 COO C3H7 this group is propyl this group is acetate
அப்போ திஸ் இஸ் கால்டு ப்ரொபைல் அசிட்டேட் அப்படின்னு சொல்லணும். ப்ரொபைல் அசிட்டேட் எல்லாத்துக்குமே ஏட்டுன்னு வருது பாருங்க, சஃபிக்ஸ் ஏட் வருதெல்லாம் எஸ்டர். ஓகே, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனாலிக் பார்ட் வெளியில் வந்துட்டு ப்ரொபனாலிக் பார்ட் உள்ளே போயிடுச்சு, அப்போ ஆல்கஹாலிக் பார்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்போது வாட் இஸ் ட்ரான்ஸ் எஸ்டர்ஃபிகேஷன், ஒரு எஸ்டரும் ஒரு ஆல்கஹாலும் ரியாக்ட் ஆகிட்டு அனதர் கைண்ட் ஆஃப் எஸ்டர் அண்ட் ஆல்கஹால் நமக்கு கிடைக்கிற இந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரான்ஸ் எஸ்டர்ஃபிகேஷன். செகண்ட் ரியாக்ஷன், கன்வெர்ட் ஈத்தைல் அசிட்டேட் டு ப்ரொபைல் அசிட்டேட். ஈத்தைல் அசிட்டேட்டில் எத்தனை கார்பன்ஸ் இருக்குது பாருங்கள், 1, 2, 2+2, இதில் வந்து 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, 4 கார்பன் ஆட்டம்ஸ். இதில் பாருங்கள் 1, 2, 2+3 எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ இதை விட இது ஹையர் மெம்பர். அப்போ லோயர் மெம்பர் ஆஃப் ஈத்தர்லேருந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் மெம்பர் ஆஃப் எஸ்டர்ஸை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதாவது இதில் கார்பனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, இந்த ஆல்கஹாலில் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு எஸ்டர் நமக்கு வந்து ஹையர் மெம்பர் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து எப்போவுமே உங்களுக்கு டைரெக்டாக கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து வாட் இஸ் ட்ரான்ஸ் எஸ்டர்ஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், ஆர் அவில்லி கன்வெர்ட் மீத்தைல் அசிட்டேட் டு ஈத்தைல் அசிட்டேட். டெக்ஸ்ட் புக்கில் இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு இருக்குது, கன்வெர்ட் மீத்தைல் அசிட்டேட் டு ஈத்தைல் அசிட்டேட், திஸ் இஸ் நத்திங் பட் ட்ரான்ஸ் எஸ்டர்ஃபிகேஷன். ஈத்தைல் அசிட்டேட் டு ப்ரொபைல் அசிட்டேட், இதுவும் ட்ரான்ஸ் எஸ்டர்ஃபிகேஷன். ஒரு எஸ்டர் இன்னொரு எஸ்டராக மாறுது அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல உனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது ட்ரான்ஸ் எஸ்டர்ஃபிகேஷன் ரியாக்ஷனை தான் வரும். ஒரு ஆல்கஹால் இன்னொரு ஆல்கஹாலை இங்கே வந்து மாறி போயிடும். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே எத்தனால் வந்து மெத்தனாலாக கன்வெர்ட் ஆகுது, ப்ரொபனால் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாலாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவை 2 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், இந்த ரியாக்ஷனை 2 டைம்ஸ் எழுதி பாருங்கள், தனியாக நோட்டு போட்டு நேமிங் ரியாக்ஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எக்ஸாம் டைமில் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரீஸில் இன்னும் உங்களுக்கு 2 நேமிங் ரியாக்ஷன் வரும், 24 and 25. அதனோட இந்த நேமிங் ரியாக்ஷன் சீரீஸ் வந்து இந்த சாப்டரில் நமக்கு வந்து முடிய ஆரம்பிக்குது. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய நேமிங் ரியாக்ஷன்ஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.